இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷீகல் சீசன் 1 எபிசோட் 1 பத்தி தான் பார்க்க போறோம். இதோட ஓபனிங் சீனே நான் விறுவிறுன்னு ஜெயிலுக்கு போய் அங்க இருக்கிற கைதியை மீட் பண்ணி நீ எதுக்காக ஜெயில இருந்து தப்பிச்சு போன விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொன்னதுக்கு நான் ஒன்றும் தப்பிச்சு போகல, என்னைய வலுக்கட்டாயமா தான் இங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க, ஆனா திரும்ப வரணும்னு முடிவெடுத்தது நான் தான். அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அசிஸ்டன்ட் ஆன வாங்கு தான் சொல்றாரு. உடனே என்னுடைய அசிஸ்டன்ட் வாங்க சோசியல் மீடியால கண்டுபிடிச்சு அவர் வேற யாரும் இல்ல சாசரர் சுப்ரீம், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவருக்கு நான் மெசேஜ் பண்ணிருக்கிறேன், அவர் கண்டிப்பா நமக்கு ரிப்ளை பண்ணுவார்னு நம்புறேன்னு சொல்றா. இதே நேரத்துல நியூஸ்லலாம் நான் கைதிக்காக வாதாடுறத தெரிஞ்சு சோசியல் மீடியாஸ்லலாம் பயங்கரமா என்னைய ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஹல்க் பவர் எதுக்காக ஃபீமேலுக்கு கொடுத்தீங்கன்னு கேள்வியும் கேக்குறாங்க. இது மட்டும் இல்லாம கைதிக்கு இதுக்கு முன்னாடி தண்டனை வாங்கி கொடுத்த லாயர் கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த மிருகத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாதுன்னு அவருடைய கருத்தை என்கிட்ட சொல்றாரு. என்னுடைய அசிஸ்டன்டோ என்கிட்ட உன்னைய பத்தி சோசியல் மீடியால ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஏன் உன்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக முடியாது. பாதிக்கப்பட்டவரோ நியூ அஸ்கார்ட சேர்ந்த உருவத்தை மாத்திர ஒருத்தவங்க மேகந்தி ஸ்டாலியனா உருவம் மாறி இவங்கிட்ட கேர்ள் ஃபிரெண்டா பழகி எக்கச்சக்க பண மோசடியில ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா மேகந்தி ஸ்டாலியன் ஒரு மெகா ஸ்டார், அவங்க எப்படி இவனை டேட்டிங் பண்ணுவாங்கன்னு இவன் நம்புனான்னு நினைச்சு சிரிச்சுட்டு இருந்தேன். அப்போ வாங்க எங்க மெசேஜ பார்த்து என்ட்ரி கொடுக்க நானும் அவரை கூட்டிட்டு என்னுடைய ரூமுக்கு போகும்போது அவர் என்கிட்ட கைதி ஒன்னும் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகல, நான் தான் வலுக்கட்டாயமா அவர் அங்க இருந்து தப்பிக்க வச்சு என்னுடைய ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சோ நான் செஞ்சதுக்காக கைதியை நீங்க தண்டிக்காதீங்கன்னு சொல்ல நானோ அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இத ஜட்ஜ் முன்னாடி வந்து சொல்லணும்னு சொன்னேன். இதே நேரத்துல என்னுடைய பழைய கோவர்க்கர் நான் என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட கிட்டத்தட்ட $1,50,000 ஏமாந்துட்டேன், அதை எப்படியாச்சும் மீட்டு தர வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. லாயரோ யூடியூப்ல மேகந்தி ஸ்டாலியன் மாதிரி உருவம் மாறிட்டு இருக்கிற அந்த லேடியை பார்த்துட்டு இருக்கும் போது போனவர் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இந்த கேஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், ஏன்னா நான் ஏமாந்தது வெறும் பணம் தானு சொல்லிட்டு இருக்கும் போது உண்மையான கோவர்க்கர் லாயருக்கு கால் பண்ண அப்போதான் அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா அவர் முன்னாடி இருக்கிறது கோவர்க்கர் கிடையாது, உருவம் மாறுற பொம்பளைன்னு தெரிய வருது. லேடியோ அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதுனால அவர் உருவத்துக்கே மாறி அங்க இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் வம்பு இழுத்துட்டு உருவத்தை மாத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த கேப்ல நான் எடுத்த கேஸ விசாரிக்கிறதுக்காக ஜட்ஜ் லாயர் எல்லாருமே ஜெயிலுக்கே வர்றாங்க. நானும் அதை வாதாடுறதுக்காக போகும்போது அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அவெஞ்சர்ஸ் உங்களை அவங்க டீம்ல சேர்த்துக்கலையான்னு கேக்குறாங்க. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து நிக்கும் போது கைதி சொன்ன 7 சோல்மேட்ஸும் அங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ நான் ஜட்ஜு கிட்ட இவரு முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே திருந்தி நல்லவரா மாறிட்டாருன்னு சொல்றேன். அவங்களும் ஜெயில இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட கைதியை பத்தி விசாரிக்கும் போது எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட்டா நல்லதாவே சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி இவன் எதுக்காக ஜெயில இருந்து தப்பிச்சு போனான்னு கேட்க அப்போ வாங்கு கரெக்டா என்ட்ரி கொடுத்து கைதிக்கு சப்போர்ட்டா சாட்சி சொல்ல வராரு. இதே நேரத்துல என்னுடைய கோவர்க்கரோட கேஸும் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. அப்போ அவருடைய லாயர் இங்க இருக்கிற பாட்டியம்மா மேகந்தி ஸ்டாலியன் உருவத்துக்கு மாறி என்னுடைய கிளைண்ட்டை ஏமாத்தி ரொம்பவே லவ் பண்ணி $1,50,000 ஏமாத்திட்டாங்க, அதனால அவங்க எங்களுக்கு நஷ்டஈடு வழங்கணும்னு சொல்ல ஜட்ஜும் ஆப்போசிட் டீம் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டு கோவர்க்கரை பார்த்தா ஏமாந்த மாதிரி தெரியல, அதனால அவர் உண்மைக்குமே ஏமாந்துட்டாருன்னு நீங்க இந்த கோர்ட்டுக்கு ப்ரூஃப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கேஸ ஒத்தி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நாங்களும் என்னடா இப்படி ஆயி போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மறுபடியும் அவர் வந்து எனக்கு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அதனால நான் என்னுடைய தீர்ப்பை மாத்த போறேன்னு சொல்றாரு. அப்போதான் அங்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய வருதுன்னா இப்போ புதுசா வந்திருக்கிற ஜட்ஜி வேற யாரும் இல்ல, உருவத்தை மாத்திர அந்த பாட்டியம்மாதான்னு தெரிய வருது. இதே நேரத்துல வாங்கு அங்க இருக்கிற ஜட்ஜஸ் கிட்ட நான் தான் வலுக்கட்டாயமா இந்த கைதியை ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி கூட்டிட்டு போனேன், ஆனா திரும்பி வந்து தண்டனையை அனுபவிக்கணும்னு முடிவெடுத்தது அவர்தான் சொல்ல சரி சரி கைதி மறுபடியும் அன்கன்ட்ரோலபிளா மிருகமா மாறி மக்களை கொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா என்ன பண்ணன்னு கேட்டதுக்கு கைதி திடீர்னு என்ன பண்ண ஆரம்பிச்சானா
இந்த மாதிரி கைதி மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்தினதுனால நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் அவரை நார்மலா மாத்திட்டு இதெல்லாம் பார்க்கும்போது கைதி எப்பவுமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவங்களும் இத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம், சரி சரி இந்த கைதிய ஜெயில இருந்து தப்பிக்க வாங்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறதுனால அவரும் ஒரு குற்றம் செஞ்சிருக்காரான்னு அவர் பக்கமே கேஸ் திருப்ப பார்த்ததுனால ஆத்தி இவங்க என்ன நம்ம பக்கம் கேஸ் திருப்ப பாக்குறாங்கன்னு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து எஸ்கே போயிடுறாரு. நானும் ஜெயில இருந்து வெளியில வந்து அங்க இருக்கிற ரிப்போர்டர்ஸ் கேக்குற கேள்வி எதுக்குமே பதில் சொல்லாம அங்க இருந்து கிளம்பி நைட்டு பார்ல இருக்கும்போது என் கோ ஒர்க்கரோட கேஸ வாதாடுற லாயர் அங்க வந்து நீங்க எப்படி என் கிளைண்டோட கூப்ப கொட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவன் சரியான லூசு, ஏன் என்னுடைய அசிஸ்டண்டே அவனை லவ் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தான்னு சொல்றேன். அதை கேட்ட லாயரு நீ தான் என்னுடைய எவிடன்ஸ்னு அவருடைய கேஸுக்கு என்னைய விட்னஸா கூட்டிட்டு போய் நீங்களும் என்னுடைய கிளைண்ட்டும் ரொம்ப வருஷமா ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கீங்க, சோ அவரை பத்தி சொல்லுங்கன்னு ஜட்ஜ் முன்னாடி கேட்க அவன் உலகமே தன்னுடையதுன்னு நினைக்கிற கேரக்டர், சோ அவன் உண்மைக்குமே மேகந்தி ஸ்டாலின் கூட தான் டேட்டிங் பண்ணிருப்பான்னு நினைச்சிருப்பான்னு சொல்ல ஜட்ஜும் அதை கேட்டு பாட்டியமா உருவத்தை மாத்தி ஏமாத்தினதுனால அவனுக்கு நஷ்டேடா $1,00,000 நீங்க ஜட்ஜா மாறினதுனால 2 ஜெயிலையும் இருக்கணும்னு ஆர்டரை போட்டுறாரு. அப்போ உண்மையான மேகந்தி ஸ்டாலின் அங்க வந்து நான் தான் உண்மையான மேகந்தி ஸ்டாலின் சொல்ல அதை கேட்ட என்னுடைய கோ ஒர்க்கர் உண்மையான மேகந்தி ஸ்டாலியன் என் கூட டேட்டிங் பண்ண வருவாங்களான்னு எங்க கிட்ட கேட்டுட்டு பாட்டியம்மாவோட மொத்த பவரையும் பறிச்சுட்டு அதை வச்சு அவங்க வேற யாரையும் ஏமாத்த முடியாதது மாதிரி தண்டனை கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதை கேட்டுட்டு இது ஒரு நல்ல ஐடியா, ஆனா இது வேற யாருடைய காதுக்கும் போக கூடாதுன்னு நான் சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய கேஸோட டிசிஷனை சொல்றதுக்காக எல்லா ஜட்ஜஸும் வந்து நாங்க கலந்து பேசி கைதிக்கு பெயில் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா இதுக்கப்புறம் அவரு எப்பவுமே மிருகமா மாறக்கூடாது, அது மட்டும் இல்லாம கைவசத்துக்கு இந்த இன்ஹிபிட்டர் எப்பவுமே அவர் கூடவே இருக்கணும். இதை எல்லாத்தையும் சப்போஸ் அவர் மீறினார்னா அவரை உடனே நாங்க ஜெயில பிடிச்சு போட்டுருவோம்னு சொல்றாங்க. இதை கேட்டு நாங்க ரொம்பவே சந்தோஷப்பட நியூஸ்லயும் இதுக்காக என்னைய பேட்டி வேற எடுக்கிறாங்க. அந்த பேட்டி எல்லாம் நான் கொடுத்து முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 4-5 பேர் என்னைய சுத்தி வளைச்சு என்னை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்போ நான் திடீர்னு ஹல்கா மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணி பறக்க விட அவங்களும் விறுவிறுன்னு ஓடி காருக்குள்ள ஏறி சீகல் கூட ரத்தத்தை எடுக்க முடியல, அதனால நம்ம பாஸ் நம்மள பயங்கரமா திட்ட போறான்னு சொல்லி எபிசோடு 3 முடிக்கிறாங்க.